வணக்கம், நான் டாக்டர் கமல செல்வஷ் பேசுகிறேன். இந்த தைராய்டுங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்குது, அதை பற்றி பேச போகிறேன். அது எங்கே இருக்குது? இதோ இந்த இடத்துல இருக்குது. இட்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை மாதிரி ஷேப், இப்படி வந்து இப்படி வரும், பட்டர்ஃப்ளை மாதிரி. அது அடோலசன்ட் ஏஜில் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஏன்னா எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? அப்புறம் எக்ஸாம் பண்ணி இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் யூ டு க்ரோ அப்படிம்பாங்க, வளரணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பியூபர்ட்டி அடோலசன்ட் ஏஜில் அது நிறைய வேலை பண்ணும், ப்ரொடியூசஸ் ஹார்மோன்ஸ் தைராக்சின் தைராய்டுங்கிறது. ஸோ உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், ஓவர் ஆக்டிவ் இருக்குது. எல்லாத்துலேயுமே அளவு மிஞ்சினால் நஞ்சுங்கிற மாதிரி, குறைவாக உற்பத்தி பண்ணுறது, ஜாஸ்தி உற்பத்தி பண்ணுறது நார்மல் லெவலில். நார்மல் உள்ளவங்க நார்மலாக இருப்பாங்க. அந்த குறைச்சலாக ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அவங்க தோலெல்லாம் ரஃப்பாக இருக்கும், குண்டாக இருக்கும், அந்த நிறைய ஹேர் வந்து ட்ராப் ஆகும், அண்ட் தில் ஹேவ் தட் போல்ட்னஸ் மாதிரி. மெமரி அவ்வளோவா இருக்காது, தோல் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த ஹீட் அண்ட் கோல்டு ஜாஸ்தி, கோல்டு ஸ்பெஷலி அவ்வளோலாம் தாங்கவே முடியாது. அண்டு இந்த மாதிரி இருக்கிறதே பேஷண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கான்னு கேட்குற அளவுக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு பார்த்தா தெரியும். அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணினா லோவாக இருக்கும். அதை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்த உடனே அவங்கள்ட எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா நடப்பாங்க, ஹேர் க்ரோத் வரும், அண்டு மெமரி பவர் திருப்பியும் வரும், நல்லா தூங்குவாங்க. ஸோ தைராய்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் என் பாடி. இங்கே பட்டர்ஃப்ளை ஷேப், அண்டு இட் கீப்ஸ் அஸ் ஆக்டிவ். அந்த பிறக்கிற நமக்கு ப்ரெக்னென்சி தைராய்டு டெஃபிஷியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்டி குழந்தை இல்லாமல் இருக்கும். அண்ட் அந்த குழந்தை டெஃபிஷியன்ஸோ பிறக்க நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த ஹார்மோன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். தைராய்டு டெஃபிஷியன்ஸ் தான் வி கிவ் தம் தைராய்டு எடுக்கிறாங்க. பாதி பேர் 50% தைராய்டு எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அண்டு தைராய்டு எடுத்தால் அவங்க பிரிஸ்க் ஆகிடுவாங்க. ஒரு நாள் பிள்ளை கூட நாமளே பார்த்தா தெரியும். பட் ஒன்ஸ் ஹைப்போ தைராய்டிசம் ஆரம்பிச்சதுன்னா லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அந்த மாத்திரை டெய்லி கிளம்புற விரும்பத்தில் எடுத்துக்க வேண்டியது. நல்ல வேலை அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து சீப்பு, சின்னது. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி மந்தமாக, டயர்டாக, தோல் சுறுசுறுப்பாக, முடி ஒரேடியாக கொட்டுற மாதிரி, லேட்டரில் எண்ட் ஆஃப் ஐப்ரோஸில் முடி குறையிற மாதிரி, சுறுசுறுப்பாக இருந்து தூக்கம் வராமல், மெமரி லாஸு, மருந்து பொருள்லாம் நிறைய இருந்தால் பட்டை செக், உங்கள் தைராய்டு செக் பண்ணி பாருங்கள். ஹைப்போ தைராய்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குட்டி மாத்திரை மார்னிங் எடுத்துக்கலாம், லைஃப் லாங் எடுத்துக்கணும் அதை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சாதாரணமாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், எல்லாமே ரிவர்ட் ஆகிடும். ஸோ யூ ஃபீல் ஹெல்த்தி. அதே மாதிரி நீங்கள் தைராய்டு டிஃபிஷியன் தான் ப்ரெக்னென்சிக்கு அஃபெக்ட் பண்ணும். அப்போ தைராய்டு கண்டுபிடிச்சி நாங்கள் கொடுத்தா பிறக்கிற குழந்தை வந்து சரியான மெமரி, பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா வரும். குழந்தை ஹெல்த்தியாக விளையாடுறதுக்கு தைராய்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி டெஃபினெட்லி நீங்கள் தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் குழந்தை வந்து ஹெல்த்தியாக, சப்போஸ் டிஃபிஷியன்சி இருந்தால் சப்ளிமெண்ட் பண்ணி அக்கார்டிங் டு த டெஃபிஷியன்சி நாங்கள் செக் பண்ணி கொடுப்போம். ஸோ பேபி வந்து நார்மலாக பிறக்கும். ஸோ தைராய்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், நமக்கும் இம்பார்ட்டன்ட், பிறக்கிற குழந்தைக்கே இம்பார்ட்டன்ட்டு. இட் மெயின்டைன்ஸ் எவ்ரி மெட்டபாலிசம் இன் பாடி. ஸோ அதனால் அது வி ஷுட் ஆல்வேஸ் செக் ஃபார் மாஸ்டர் செக்அப் பண்ணிச்சு உங்களுக்கு தைராய்டு செக்அப் பண்ணிவிடுவாங்க. அதில் டெஃபிஷியன்சி தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும், லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே.